இந்த வீடியோவில் நாம் பாதுஷா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு தமிழ் புத்தாண்டுன்றதுனால ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாதுஷா செய்தோம். இந்த பாதுஷாவை நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. பிசைங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு கூட அந்த நெய் நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சுக்குங்க. நெய்யும் மாவும் நல்லா கலந்துக்குங்க. நான் கலந்துட்டேன். இப்போ வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோமா, இது மாதிரி குழக்கட்டி பிடிக்கல, அது மாதிரி வரும், உதிர் உதிரியாகிடும், பிரித்து விட்டா. இது மாதிரி அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பேசியாதீங்க மாவை, சாஃப்டாக பேசினாலே போதும். இதுக்கு சப்பாத்தி மாவை பேசுகிற மாதிரி ஹார்டாக பேசியக்கூடாது. இதுக்கு சாஃப்டாக பேசினா போதும். மாவை நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது பாருங்கள், கொல கொலன்னு இருக்கணும். அது பாருங்கள், கொல கொலன்னு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள லேயர் லேயராக தெரியும். அந்த அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இப்போ வந்து இது 1/2 மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாக்கு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 2 டம்ளரில் மாவு எடுத்தோம்ல, அதே டம்ளர் அளவு 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில். இப்போ வந்து அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். பாகு கிடைக்கிற அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை அடி பிடிக்கும். இப்போது குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க கலருக்கு. 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க அதில் வாசனைக்கு. சக்கரை நல்லா கொதிச்சு வரட்டும். வரங்க நல்லா கொதிச்சு வருது. நம்மளுக்கு வந்து இந்த பாகு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஒரே ஒரு கம்பி பாதை வந்தால் போதும். இந்த பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்பி பாகை வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஊற்றிடுங்க. சாறு, லெமன் சாறு. அப்போ தான் வந்து அந்த சக்கரை பாகு நம்மளுக்கு கட்டாமல் இருக்கும். இப்போ மாவு நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளேயும் நம்மளுக்கு லேயர் லேயராக இருக்குது. இப்போ இதை எது நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிடலாம். திருப்பி பிசையெல்லாம் தேவையில்லை, அப்படியே எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா தட்டையாக பண்ணிவிட்டு கட்டவரில் வச்சு ஒரு ஓட்டை உள்ள நடுவில் போட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வேகணும் நம்மளுக்கு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுங்க. கொஞ்சம் நல்லா அடியில் வந்தவுடனே மேலே வரும். இப்போ நம்ம அதை நம்ம திருப்பி விட்டுறலாம். நம்மளுக்கு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வரணும். அது பாருங்க, இது மாதிரி வந்தால் போதும் நமக்கு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம இதை வந்து சக்கரை பாகில் போடணும். சக்கரை பாகு கொஞ்சம் லைட்டாக ஆறி இருந்தால் அதையும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதில் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே 5 போட்டிருக்கேன். இது ஒரு இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் ஊறணும், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஒரு காலவும் ஊற வச்சுருங்க. இதை ஊற வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இது ஊறிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, நான் எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். மேலே வந்து பாதாம் பருப்பை பொடியாக நறுக்கி மேலே போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து பாதுஷா எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கேன். நான் வந்து புட்டு கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், பாதுஷா எவ்வளோ நல்லா இருக்குது, வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.